ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி தக்காளி குருமா செய்ய போகிறேன். அதுக்கு 4 பழுத்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், இலை இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். 10 முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய், ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இதெல்லாம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிடுறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மசாலா பொருட்களை சேர்த்துடுறேன். பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சு போட்டுடுறேன். கருவேப்பிலையை பிச்சு சேர்த்தா அது எண்ணெயில் பொரியும் போது நல்லாயிருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் அரைச்சாச்சு, மீதி இருக்க 2 பச்சை மிளகாவை வதக்கிடுறேன். எல்லாமே சேர்த்து அரைச்சா காரம் அதிகமாகிடும். எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துடுறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுத சேர்த்துடுறேன். தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடணும். கொதித்த பிறகு மிளகாத்தூள், உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அடுத்ததாக நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத சேர்க்குறேன். கொத்தமல்லி சேர்த்து அரைச்சதால் க்ரீன் கலராக இருக்கும். இதை நல்லா கலரி விடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் தண்ணி சேர்க்கணும். முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதால கொதித்த பிறகு நல்லா திக்காயிடும். அதுக்கு தகுந்தாப்போல் தண்ணி சேர்த்துக்கணும். இது டிஃபனுக்காக செய்கிறது, அதனால் கொஞ்சம் திக்காகவே செய்யலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கான சைடிஷ் தான் இது. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுறேன். கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும்
இந்த குருமா இட்லி கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லி கூட தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.